வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 14th மார்ச் ஹிந்து ரூடல் செகண்ட் ஆர்டிகல் டைப் பண்ண பார்க்க வரோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதான் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். டொமினியன் ஓவர் டெரிட்டரி, அதாவது டொமினியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ இந்த யூனியன் டெரிட்டரியில் யார் அதிகம் ஆதிக்கம் செலுத்துகிறா அப்படிங்கிறது தான் வந்து டொமினியன் ஓவர் டெரிட்டரி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ். ஸோ யூனியன் டெரிட்டரிஸில் இப்போ மாநிலங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா சென்ட்ருக்கு பிரசிடென்ட்டு, ஸ்டேட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா கவர்னர்ஸு. ஸோ யூனியன் டெரிட்டரிக்கு யார் அப்படின்னா லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் அப்படிமா. ஸோ அந்த டெரிட்டரி யூனியன் டெரிட்டரியில் யாரோட ஆதிக்கம் நிறையா இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சிக்கா இல்லை லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ்க்கா அப்படிங்கிறத பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. த வேர்டிக்ட் பை அ டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆன் த ரெப்ரசன்டேட்டிவ் ரெஸ்பெக்டிவ் ரோல்ஸ் ஆஃப் த எலெக்டட் ரெஜிம் இன் புதுச்சேரி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் அண்டர்ஸ்கோர்ஸ் போத் த இன்ஹெரன்ட் பொட்டன்ஷியல் ஃபார் கான்ஃப்ளிக்ட் இன் த கவர்னன்ஸ் ஸ்கீம் ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் த மேனர் இன் விச் இட் கேன் பி ரிசால்வ்டு. கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு பெஞ்ச் டிவிஷன் பெஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி புதுச்சேரி பாண்டிச்சேரியில் இருக்க அந்த யூனியன் டெரிட்டரியில் மக்களால் அப்பாயின்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிக்கும் கவர்மெண்ட்டால் பிரசிடெண்ட்டால் பதவி கொடுக்கப்பட்ட லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ்க்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. ஸோ யார் வந்து யாரோட இது வந்து அதிகமாக இருக்குது, ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனை வந்து எப்படி வந்து தீர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் வந்து இந்த தீர்ப்பு மூலிமா வந்து தெரிய வருது அப்படிங்கிறாங்க. The bench has done well to say that its role is not to lay down who has residual control, whether it is the Council of Minister or the Administrator, but to stress the existing legal framework under which their powers are defined. Residual control அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுக்கும் உரிமை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ அந்த பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வேலை எங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து இந்த முடிவெடுக்கும் அதிகமான உரிமை இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிற தீர்ப்பு சொல்கிற ஒரு ரோல் வந்து எங்களுக்கு கிடையாது. ஆனால் எங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் சரி லெஃப்டினன்ட் கவர்னர்ஸும் சரி, ஸோ கான்ஸ்டியூஷனில் அரசியலமைப்பில் அவங்க ரோல் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்கிறதா வந்து எங்கள் வேலை அப்படிங்கிறாங்க. The bench has set aside a single judge's 2019 order that the Lieutenant Governor should not interfere in the day-to-day administration of Puducherry. So, 2019 la pathina idhe prachana vandu vanduchu appo vandu oru verum ore oru judge mattum dhaan irundhar avaru vandu oru theerpu kuduthaar enna sonnaar appdinu pathina Lieutenant Governors vandu union territories la vandu andraada panigal la vandu avanga thalaiida koodadhu appdinu vandu theerpu solirundhar 2019 la appdinaanga. To this extent, it is a shot in the arm for LG Kiran Bedi, but it also contains a note of caution against the center going beyond its constitutional limitations. Shot in the arm, அப்படின்னு என்ன பார்த்தினா ஒரு திடீர்னு உற்சாகம் வர்றது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து 2019 வந்து தீர்ப்பு சொல்லிட்டார்ல, ஸோ அதனால் வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் கிரண் பேடிக்கு வந்து ஒரு உற்சாகம் வந்திருக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி தீர்ப்பு மூலிமா வந்து ஒரு எச்சரிக்கையும் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதிகமாக வந்து உரிமை எடுத்துக்கூடாது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா அப்பாயின்மெண்ட் பண்ண லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி தான் நடக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ராவாக வந்து அவர் வந்து அவங்க வந்து உரிமை எடுத்துக்கிட்டு அன்றாட பணிகளை வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையை வந்து இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. An interesting facet of the case is that both last year's judgment by Justice R. Mahadevan and the one overruling it by a bench comprising Chief Justice A.P. Sahi and Justice Subramaniam Prasad rely on the exposition of the law by the Supreme Court in relation to the National Capital Territory of Delhi. Exposition அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரிவான விளக்கம் அப்படின்னு சொல்லுவோம்னா அதுதான். ஸோ போன வருஷம் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தார், அதை வந்து மீறுற மாதிரி ஓவர் ரோல் பண்ணி இப்போ வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு யார் அப்படின்னு பார்த்தினா ஜஸ்டிஸ் ஏபி சஹியும் சுப்பிரமணியம் பிரசாத்தும் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க எதை வச்சு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரியில் வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து மேற்கோள் காட்டி ஒரு விரிவான விளக்கம் மூலியமாக தான் இப்போ வந்து இவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க.
The Apex Court had emphasized on the need for constitutional morality and the constitutional trust among high dignitaries, implying that lieutenant governors and chief ministers must work in unison as far as possible. எம்ஃபசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலியுறுத்துறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். மொராலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெறி இல்லை நடத்தை அப்படின்னு சொல்லுவோம்ல, கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ அப்பெக்ஸ் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன வலியுறுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பில் வந்து என் ஒரு நடத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது லெஃப்டினன்ட் கவர்னர்ஸும் சீஃப் மினிஸ்டரும் வந்து ஒட்டுக்காக சேர்ந்து தான் வந்து தங்களோட பணிகளை வந்து செய்யணுமே ஒழிய நான் பெருசாக நீ பெருசாக அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை மோதலோ வந்து வரக்கூடாது. அது வந்து மக்களுக்கு வந்து அது வந்து கெடுதலான விஷயமாக தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் ஆஃப் அன் அன்ரிசால்வ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தி லெஃப்டினன்ட் கவர்னன்ட் ஷுட் ரெஃபர் டு த பிரசிடென்ட் ஃபார் அ டெசிஷன். ஸோ இந்த மாதிரி வந்து லெஃப்டினன்ட் பிரசிடென்ட்டால் அப்பாயின்மெண்ட் பண்ண லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ்க்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் இந்த மாதிரி ஏதாவது கருத்து வேறுபாடு வந்துச்சு அதை தீர்க்க முடியல அப்படின்னா லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து அந்த பிரச்சனையை வந்து பிரசிடென்ட் கிட்ட வந்து முடிவெடுக்கிறது கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. The main ground on which the single judge's verdict has been set aside is that it was based on inappropriate parallel sought to be drawn between a union territory and a state. So, போன வருஷம் 2019ல் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூனியன் டெரிட்டரி வேறு, ஸ்டேட்டு மாநிலம் அப்படிங்கிறது வேறு. ஸோ மாநிலங்களில் வந்து கவர்னரோட ரோல் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், ஆனால் யூனியன் டெரிட்டரியில் பார்த்திங்கன்னா லெஃப்டினன்ட் கவர்னர்ஸோட ரோல் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது ரெண்டும் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் வந்து 2019ல் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் தயாரக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து அந்த தீர்ப்பை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க இந்த தடவை அப்படிங்கிறாங்க. இஃப் த மேட்டர் கோஸ் அன் அப்பீல் டு த சுப்ரீம் கோர்ட் இட் மே பி ஒர்த் எக்ஸாமினிங் வெதர் த சிங்கிள் ஜட்ஜ் ரிலைஸ் ஓன்லி ஆன் திஸ் பேரலல். இப்போ வந்து இப்போ புதுசாக ரெண்டு பேர் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த கேஸ் வந்து திருப்பி வந்து மேல்முறையீடு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா திருப்பி வந்து இந்த 2019ல் வந்து அவர் சொன்ன தீர்ப்பை வந்து இன்னும் நல்லா ஆய்வு செய்வாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டேட் அதாவது மாநிலங்களுக்கும் யூனியன் டெரிட்டரியும் ஒட்டுக்காக பார்த்து தான் வந்து அவர் தீர்ப்பு கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறத திருப்பி வந்து ஆய்வு பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. மச் ஆஃப் இஸ் வெர்டிக் ட்ரூ அப்பான் த ஸ்பிரிட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ஸ் வியூஸ் ஆன் த கான்ஃப்ளிக் பிட்வீன் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் டெல்லி. ஸோ இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா, அவங்க வந்து எதை மேற்கோள் காட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்குல்ல லெஃப்டினன்ட் கவர்னர்ஸும் டெல்லியில் வந்து இதே மாதிரி பிரச்சனை வந்தப்போ ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணுமே இல்லையா லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 2019ல் தீர்ப்பு கொடுத்ததில்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏஸும் அதாவது அந்த கட்சியும் பிரசிடெண்டால் நியமிக்கப்பட்ட அந்த லெஃப்டினன்ட் கவர்னர்ஸும் வந்து ஒட்டுக்காக சேர்ந்தால் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு டெல்லியில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இது அந்த இதை மேற்கோள் காட்டி தான் வந்து அதிகமாக வந்து இது பண்ண போகிறாங்க, அதுதான் வந்து பெருசாக இருக்கும். ஸோ 2019ல் இவர் தனியாக கொடுத்த தீர்ப்பான லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாருல, அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. வெதர் த பிரசிடென்ட் ஆன் த லிமிட்ஸ் ஆஃப் டெல்லி லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் ப்ரோஸ் உட் அப்ளை டு த புதுச்சேரி அட்மினிஸ்ட்ரேட்டர் வாஸ் அ கொஷின் தட் வாஸ் ரைஸ்ட் ஈவன் தென். ஸோ அப்போயே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி வந்து டெல்லியில் பார்த்திங்கன்னா வந்து அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருங்க, ஆனால் அது வந்து ஒரு தலைநகரத்துக்கான இது வந்து அது வேறு, ஏன்னா அங்கே இருக்க லெஃப்டினன்ட் கவர்னர்ஸோட பொறுப்பு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் புதுச்சேரி வந்து ஜஸ்ட் ஒரு யூனியன் டெரிட்டரி தான், டெல்லி பார்த்திங்கன்னா நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி. ஸோ அவருக்கு சொன்னது வந்து இப்போ புதுச்சேரிக்கு வந்து அப்ளை ஆகுமா, இங்கேயும் வந்து எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் அக்னாலேஜ் தட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் என்சிடி இஸ் சுயி ஜெனரிஸ். சுயி ஜெனரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது தான். ஸோ அதான் ஸோ இதுலேருந்தே தெரியுது நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரிக்கு வந்து ஒரு தனித்துவமான விஷயம், அதை வந்து சாதாரணமாக இருக்கிற இந்த யூனியன் டெரிட்டரிக்கு வந்து அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹவவர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அண்ட் டிஸ்கார்ட் ஆர் காமன் டு யூனியன் டெரிட்டரிஸ் வித் எலெக்டட் லெஜிஸ்லேட்டர்ஸ். ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரு கருத்து வேறுபாடு வர்றது யூனியன் டெரிட்டரியில் வந்து அதாவது யூனியன் டெரிட்டரியில் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ்க்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிக்கும் அடிக்கடி இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இல்லை மோதல்கள் வருது எப்போயும் நடக்கிற விஷயந்தான், புதுசு கிடையாது அப்படிங்கிறாங்க.
Hence, the principle that constitutional functionaries should avoid daily clashes with the center using its primacy to resolve disputes does command itself. ப்ரைமசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதன்மையான இல்லை முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணும் அதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து மோதல்கள் வர்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முக்கியமாக வந்து எடுத்துக்கூடாது. இந்த இது ஏன்னா இது வந்து அடிக்கடி நடக்கிற விஷயம் தான், சண்டை மோதல்லாம் பார்த்திங்கன்னா நடக்கிறதான். அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு மக்களுக்கு பண்ண வேண்டிய பணியை வந்து அவங்க வந்து ஒதுக்கிடக்கூடாது, அதை தான் வந்து முக்கியமாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. In that sense, the single judge was not wrong in holding that the administrator is bound by the aid and advice clause and that the power to refer any matter to the president should not mean every matter. So, அப்படி பார்க்கும்போது அந்த சிங்கிள் ஜட்ஜ் 2019ல் ஒரு தீர்ப்பு கொடுத்தார்ல, லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் வந்து இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு வந்து அவங்க எடுக்கிற முடியல வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு 2019ல் வந்து அந்த ஜட்ஜ் சிங்கிள் ஜட்ஜ் வந்து தீர்ப்பு கொடுத்தார்ல. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அட்வைஸ் பண்ணணும், அதை வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கிட்டு தங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்வைஸ் கொடுத்து மக்களுக்கு எப்படி வந்து நல்லது பண்ணலாமோ அப்படி தான் வந்து ஒர்க் பண்ணுமே ஒழியா, லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை கொண்டு போய் அதை வந்து பிரசிடென்ட்டுக்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க முடியாத விஷயத்தை மட்டும்தான் பிரசிடென்ட்டு கொண்டு போகணுமே ஒழியா எல்லா விஷயங்களையும் வந்து பிரசிடென்ட்டு கொண்டு போகிறது ஒரு தவறான செயல் அப்படிங்கிறாங்க. த மெயின் இஷ்யூ ரிமைன்ஸ் வந்த த நோஷன் ஆஃப் அ ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் ஷுட் கெட் கிரேட்டர் கிரெடன்ஸ் ஈவன் இன் அ டெரிட்டரி டெசிக்னேட் அஸ் பிலாங்கிங் டு த யூனியன். நோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்து அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். கிரெடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் கிரெடன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கருத்து என்ன ஒரு கருத்து இருக்குது, அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் வந்து அதிகமாக வந்து முன்னுரிமை கொடுக்கறது வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தினா, யூனியன் டெரிட்டரி என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் வந்து நிர்வகிக்கிறது தான் வந்து யூனியன் கவர்மெண்ட். அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் அதாவது பிரசிடென்ட்னால் அப்பாயின்மெண்ட் பண்ண லெஃப்டினன்ட் கவர்னர்ஸுக்கு தானே அப்போ வந்து அதிகமாக வந்து முன்னுரிமை கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சிக்கு வந்து அந்த நிர்வாகிகளுக்கு வந்து அதிக உரிமை கொடுக்கறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்டிக் ஷோஸ் போத் பொட்டென்ஷியல் ஃபார் கான்ஃப்ளிக்ட் அண்ட் இட்ஸ் ரெசல்யூஷன் லை இன் த கான்ஸ்டியூஷனல் ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிக்கும் பிரசிடெண்டால் அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ்க்கும் வந்து மோதல் இதெல்லாம் வந்து கருத்து வேறுபாடு வந்து இதெல்லாம் வந்து இருந்தாலும் இந்த தீர்ப்பு மூலிமா என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இந்த மோதலுக்கும் அதுக்கான ஒரு சொல்யூஷனும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது, அதாவது அரசியலமைப்புலேயே வந்து இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி தங்களோட பிரச்சனைலாம் தீர்த்துக்கணும், அதை விட்டுட்டு இன்னும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் வந்து கிடையிலாக தான் முடியும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த தங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து முடிச்சுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் மக்களே இந்த செகண்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.